அழைப்பேற்று வந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்வர் மன்மோகன் அம்மா அவர்கள், அதாவது சாதாரண ஜுரம் அப்படின்னு அட்மிட் பண்ணப்பட்டாங்க 22ஆம் தேதி. 21ஆம் தேதி ரொம்ப ஃபிட்டாக ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும், ஒரு முதலமைச்சர்னால் அவங்களுக்கு 24 மணி நேரமும் ஸ்டாண்ட்பையாக டாக்டர்ஸ் இருப்பாங்க, கூடவே எங்கே போனாலும் கூட வருவாங்க. அவங்க ஹெல்த்து செக்கப்பு பிபிலேருந்து எல்லாம் பக்காவாக அப்டேட்டாக தான் இருந்திருக்கும். அப்படி இருந்தவங்க எப்படி ஜுரம்னாங்க, அடுத்து நாங்கள் அறிக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க, சரி இன்றைக்கி வந்துடுவாங்க நாளைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு. எல்லாரையும் போல நானும் இருந்தேன், ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒட்டுமொத்த உலகமே ஒரு தாங்கி கொள்ளாத மாதிரி 2.25 மாதமாக வச்சு செஞ்சிட்டாங்க. அதுதான் என்னோடய குற்றச்சாட்டு. இது எப்படி நியாயம், ஏன் என்ற கேள்வி கேட்காமல் இல்லை. நான் என்ற உள்ளே வாழ்ந்ததில்லைன்னு எம்ஜிஆரே பாடியிருக்கார். இது யாருமே கேள்வி கேட்காட்டி எப்படி இவ்வளோ 4-5 நாள் எனக்கு தூக்கம் வரலை, தூங்க முடியல. அவங்கள சந்திக்கவே முடியாத அளவுக்கு பிரதமர் உட்பட பல பேர் வர்றாங்க, எல்லாமே வர்றாங்க. சந்திக்க முடியாத அளவுக்கு வைக்காத அளவுக்கு ஏன் இப்படி பண்ணாங்க, இரட்டடிப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது $1 மில்லியன் க்வெஸ்சன் இல்லை, $1 மில்லியன் ஆன்சரபிள் க்வெஸ்சன். என்னோடய தாழ்மையான வேண்டுகோள், உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உடனடியாக இதில் தலையிட்டு தானாக முன் வந்து வழக்கு பதிவு செய்து இதில் உள்ள கல்பிரிட்ஸ் தண்டிக்கப்பட வேண்டும், யாராக இருந்தாலும் சரி. இது ஒரு நாட்டோட முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கு உயிரே இப்படி கேள்விக்குரியாக கேளிக்கைக்குரியதாக ஆக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அப்புறம் வேறு யாருக்கு பாதுகாப்பு இருக்கும்? ஒரு கட்டத்தில் வந்துடுவாங்கன்றிருந்தோம். நான் 2-3 வருஷம் அதிமுகவில் இருந்தேன், ரொம்ப அன்பானவங்க, 4-5 முறை குடும்பத்தோடு போய் பார்த்துருக்கேன். ஒரு விளக்கு என் மீது போடப்பட்டு எல்லாம் புனையப்பட்டது அரசியல் சார்பாக அதிமுகவில் இருந்தப்போ பழி வாங்கிறதுக்காக எதிர் இது பண்ணாங்க. அப்போ அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன அந்த பொண்ணு என்ன சொல்லுது என்ன இது சரியாக பண்ணுங்க அப்படின்லாம் அன்பாக பேசக்கூடியவங்க, குழந்தை மாதிரி இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் 4-5 முறை என்னோடய ஃபோன் பண்ணால் பூங்கொண்டன் வண்டி ஆட்டோமேட்டிக்காக கார் உள்ளே போகும். அவ்வளவு அப்போல்லாம் அரசியல் இந்த அளவுக்கு கடினமானதாக இல்லை, ரொம்ப எளிமையாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. என்னோடய குற்றச்சாட்டு இது நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் மரணம். அடிச்சிருக்காங்கன்னெல்லாம் கேள்விப்படுறேன், பல பத்திரிகைகளில் வந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். எல்லாமே அமைதியாக இருந்துட்டா எப்படி, இது என்ன இது நாடா, இது என்ன அப்படி என்ன அடிமைப்பட்டு வாழ்ந்தோட செத்து மடி எல்லாமே, இது நியாயமா இல்லையா, எவ்வளோ பெரிய அநியாயம். நல்லடக்கம், அது நல்லடக்கமே இல்லை எனக்கு கேட்டால், அப்படி ராணி வச்சு அடித்தப்போ அப்படி எதாயிடுச்சு சந்தன பிள்ளை அது இதுங்கிறாங்க. அது ஒரு உள்ள குச்சியில் வச்சுட்டு அது சந்தன பிள்ளை ஆகிடுமா, இடுகாடு சுடுகாடு அவங்கவுங்க மத இதுபடி அவங்கவுங்க இது பண்ணுவாங்க. இந்த மண்ணிலிருந்து பிறந்ததுனால இந்த மண்ணுக்கே உடல் அர்ப்பணம் பண்ணுறது தான் அந்த அது மண் கைப்பிடி மண் போட்டு பண்ணால் தான் அந்த இதெல்லாம் அப்படி மண் அரிச்சிடும், எலும்புகள் இருக்கும், அது ஒரு இது கிடைக்கும். இப்போ மேலே எல்லாம் பூ வச்சு இது பண்ணி எல்லாம் வாங்கிட்டு வணங்கிட்டு பூ தூத்திட்டு போகிறாங்க, உள்ளே அப்படியே அழுகி அந்த சந்தனமே நீ அந்த இது எப்படி பண்ணீர் புஷ்பம் மாதிரி அவங்க இருந்த எப்படி வாழ்ந்தவங்க, ஒரு சாதாரண அதாவது ஒரு எளிமையான ஒரு ஒரு பிராமின் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க. அவங்க எந்த நோயும் அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது பகிரங்கமான என்னோடய குற்றச்சாட்டு. முதல்ல வந்து காய்ச்சலுங்கிறாங்க, அப்புறம் பெரிய பெரிய நோய்ங்கிறாங்க, இங்கே குத்தி ஏதோ குத்தி நுரையீரல் என்ன நோய் நீங்கள் தான் எனக்கு சொல்லணும், என்ன நோய் வந்து நான் அதிகமாக நான் படிக்கலை. நுரையீரல் புற்றுநோய்ங்கிறாங்க, அது எப்படி திடீர்னு ஒரு 21ஆம் தேதி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க. அப்படி ஒரு அவங்க நூற்றுக்கிழவையாக வாழ வேண்டிய ஒருத்தங்க, அதிக ஆயுசு வாழ வேண்டிய ஒருத்தங்க, மரணத்தை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் பார்க்க முடியாமல் கடைசியில் நடிகர்கள்லாம் இழுத்து இழுத்து விடுறாங்க, அங்கே தான் சந்தேகம் வலுக்குது.
நான் நாலஞ்சு முறை போய் பார்த்தேன். பல முறை 4 மணி நேரம் நின்று ஆஸ்பத்திரியில் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் அனுமதிச்சாங்க. அப்புறம் கவர்னருக்கே அனுமதி இல்லைங்களா, அது எப்படி என்ன? இப்போ சொந்தக்காரங்களை நம்மளை அட்மிட் பண்ணியிருந்தால் குறைஞ்சது ஐசிஐ வார்டில் கண்ணாடி வழியாக பார்க்க அனுமதிப்பாங்கல்ல, ஐசிஐ வார்டில் உள்ள அப்படி என்ன மர்ம நோயால் பிடிக்கப்பட்டிருந்தாங்களா? பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? இல்லாட்டி எல்லாருக்கும் இந்த நல்லதானே. கடைசியாக ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறாங்க. நாங்கள் இதயத்தை தர இருக்கோம், ரெடியாக இருக்கோம், லட்சக்கணக்கான பேர் 2 கோடி தொண்டர்கள் இருக்கான்னு சொல்கிறாங்கல்ல, எத்தனையோ பேர் இப்போ தான் டயர் ஸ்டெப்னி மாத்திர மாதிரி ஹார்ட் சர்ஜரி இதய மாற்று அறுவை சிகிச்சை நடக்குதா இல்லையா? இதய மாற்று அறுவை சிகிச்சை நாங்கள் தரோம், ஒன்று உயர்தர அறுவை சிகிச்சை பண்ணுறோம், உயர்தர அறுவை சிகிச்சை பண்ணுறோம், உயர்தர இது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஹாஸ்பிட்டலில் என்ன, இது என்ன அரசியல் அறிக்கையா? அது அறிக்கை விட்டால் போதுமா? பார்க்க வேணாமா? காமிச்சிருக்க வேணாமா? எவ்வளோ பெரிய அராஜகம். நான் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆட்சி 4 வருஷம் இருக்குது, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ரோடெல்லாம் போய் தெருவெல்லாம் இந்த போன வருஷம் உங்கள் சகோதரி அன்பு சகோதரி நான் கேட்குறேன் அப்படின்னு உழைச்சாங்களா இல்லையா? உழைச்சி அவங்க ஒத்த பொம்பளையாக எல்லாம் கூட ஃபுல்லாக இராணுவம் மாதிரி ஃபுல்லாக மக்களோட மக்களாக சேர்ந்து உழைச்சி ஒரு மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ அந்த ஒரு உழைப்பு வீண் போகக்கூடாதுன்னா ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் கேட்குற கேள்வி, நாட்டு மக்கள் மனசில் அப்படியே நொந்து வெந்து கிடக்கிற கேள்வி இது. அவர்கள் மரணம் நிச்சயமாக மர்மம் இருக்குது. அவங்க அடிக்கப்பட்டாங்களாம் கீழே எனக்கு கையாலெலாம் பார்த்துருது, எவ்வளோ பெரிய கொடுமை. இதெல்லாம் பத்திரிகையில் படித்ததாக சொல்கிறாங்க. நீங்கள் தான் எனக்கு இப்போ சொல்லணும், நீங்கள் தான் அதிகமாக நெருக்கமாக பல பேர்கிட்ட பேட்டி எடுக்கிறவங்க, நீங்கள் போடுறவங்க வாட்ஸ்அப்லேயும் இதுலேயும் பல இதில் வேலைக்காரி பார்த்துருக்காங்களா, ஹெல்ப் பண்ண போனாங்களா, அவங்கள துரத்தி விட்டாங்க. சிசிடிவி பதிவு ஒட்டு மொத்தமாக போயஸ் கார்டனில் இருந்து வெளியில் போகையில் வரையில் ரோட்டில் சாதாரண இதில் இருந்தெல்லாம் ஒரு மாடலை கண்டுபிடிக்கலையா? அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. பிரதாப் ரெட்டி பதில் சொல்லியே ஆகணும். இது ஒரு ஹர் லைஃப் இஸ் வெரி மச் ப்ரிசியஸ், வெரி மச் ப்ரிசியஸ். பல கொள்கைகளில் முரண்பாடு இருக்கலாம், நான் ஒரு அரசியல் கட்சியில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது அதிமுக தொண்டை நான் இருந்திருக்கேன், அவங்களோட உதவி பெற்றிருக்கேன், அவங்க அன்பை பெற்றிருக்கேன். ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு நிவாரணத்துக்கெல்லாம் ஒரு செக் கொடுத்தேன், அது விஷயம் அல்ல. ஹர் லைஃப் இஸ் வெரி மச் ப்ரிசியஸ். அது எப்படி ஒரு மறைச்சு 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 காலி பண்ணிட்டு இப்படி சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் புரியலை, நீங்கள் தான் சொல்லணும். சந்தேகம் அல்ல, ஆர்ஜிதமான உண்மை, உண்மை. அவர்கள் மரணிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு ஒத்த பொம்பளை அவங்க சொந்தக்காரங்க யாரும் இல்ல, என்ன சந்தேகம்? இவங்க கூட நின்றுட்டு இருந்தவங்க எல்லாம் என்ன இவங்களா? எல்லாரும் எல்லாத்தையும் அவங்க என்ன முன்னாடி என்ன ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கண்டுபிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களா இல்லையா? அம்மா போட்டாங்களா இல்லையா சொல்லுங்க. அந்த பேர் தானே சுத்தமாக நின்றுட்டு இருந்தாங்க, மொத்தமாக உள்ள மொத்தமாக அவங்க தானே நின்னாங்க. ஆமாம், பார்க்க முடியல, தொடர்ந்து நான் 4 தடவை போனேன். அது எப்படி எழுப்ப முடியும்? ஏங்க உயிரோட இன்னைக்கு வந்துடுவாங்க, நாளைக்கு வந்துடுவாங்க, அதுதானே ட்ரீட்மெண்ட். உயர்தர சிகிச்சை ஜப்பான்ல இருந்து வர்றார், அங்க இருந்து வர்றார், இங்க இருந்து வர்றார், கொடுங்க மக்களுக்கு. காட்டுறதுல என்ன தப்பு? தூங்க முடியல, இப்படி திடீர்னு மரணம் அறிவிக்கப்பட்டவங்களா மாறுவாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க ஓகே உயர்தர சிகிச்சை கொடுக்குறாங்கப்பா, கொடுக்குறாங்கப்பா, பிரதமர் இவங்களே திரும்பி போறாங்க அப்படிங்கிற நம்ம என்ன பண்ண முடியும்? அப்புறம் தான் இந்த தகவல்கள் வருது. புரியல, கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் கேட்கணும், நான் கேட்கறது இல்ல, கண்டிப்பா கேட்கறேன், 1000 மூலம் நாளைக்கு கண்டிப்பா கேட்பேன். ஊடகத்தை சந்திக்கிறீங்க,
இதே ஊடகத்தை சந்திக்கிறதுக்கு முன்னால நீங்க ஒரு பொதுநல வழக்கு போய் போட்டுக்கலாம்ல சார். நான் எம்எல்ஏல பல பொது வழக்கு சந்திச்சுட்டு இருக்கிறவன், போலீஸை பத்தி எனக்கு தெரியும். இப்ப இது பொதுநல வழக்கு இல்ல, பொதுமக்களோட உண்மையான கேட்க வேண்டிய வழக்கு. அதுக்காக தான் உங்களுக்கு உண்மை என்ன, இது பொதுநல வழக்கா சாதாரணமா போடுறதுனால அவங்க போலீஸ் தான் இருக்கு. சென்ட்ரல்லையும் அவர் யாரை வந்து மோதி கட்டி பிடிக்கிறாரோ அவர் எல்லாம் கருப்பு பண்ண முதலே தான் இருக்காங்க. அவர் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அவருக்கு எதிராக நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எல்லாம் பாருங்க, 100 கோடி, 500 கோடி, 1000 கோடி, 300 கோடி, அவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து கிடைக்குதோ தெரியல. நமக்கு அந்த 24,000 ரூபாய்க்கு மேலே பணக்காரன் எடுக்க முடியல. அப்படி இருக்கல நான் எங்கே நீதி கிடைக்கும்? நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அதுக்கு ஒரு ப்ரப்போஸ் பண்ணி உங்கள்ட்ட ஐடியா வாங்கி தான் நான் வழக்காடு கண்டிப்பாக செஞ்சாகணும், எல்லாருமே செய்யணும். அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து தொடர்ச்சியாக ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க, என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது என்னங்க இது? ஆ, ரெண்டாவது வந்து மறைக்கப்பட்டது. ராணுவம் மாதிரி போலீஸ் நிக்க வச்சு சொந்த அண்ணன் மகளை உள்ள விடலங்கிறாங்க. 25 தடவை வந்துட்டு நான் அதுக்கு அடுத்த நாள் தான் தினகரன் படிக்கிறேன், எனக்கு தெரியும். அனுமதிக்கல, ஏன்? அதுதான் ஏன். அப்ப சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட். பிரதாப் ரெட்டி சொல்றார், அரசியல் தலைவர்கள் வந்து எப்படி அவங்க அடி பண்ணுவாங்களா நீங்க சொல்றத பார்த்தா? யாருக்கு? ஒரு நிமிஷம் சார், அவங்க அரசியல் பேச இங்க வரல. இங்க பாருங்க, முக்கியமா அவங்க கூட இருக்கிறவங்க யார்? சசிகலா அவங்க இருக்கலாம், அவங்க உதவியாளரா இருக்கலாம், கண்டிப்பா அவங்க தானே அட்மிட் பண்ணது. இத்தனை குடும்பம், இத்தனை அவங்கள தானே நான் சொல்லிக்கிட்டு வரேன், அவங்கள தானே நான் சொல்லிட்டு வரேன். இதுல பயம் என்ன? இத்தனை ஒட்டுமொத்த கார்பரேஷன் கொண்டு உள்ள உட்கார வச்சிருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தங்களை கோடான கோடி அனுபவிச்சுட்டு இருக்கிறது யார்? எதுக்கு பயப்படணும்? ஏன் அவங்கள பொத்தி பாதுகாக்கணும்? ஒரு பிஏங்கிறவங்க, ஒரு செக்ரட்டரிங்கிறவங்க பொத்தி பாதுகாத்து அவங்க அவங்கள மக்களுக்கு இப்ப வெளியே வர்றாங்கல்ல, இதுக்கு முன்னாடி வந்தாங்களா? வந்து வெளியில வந்து சொன்னாங்களா தலை இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு, இப்படி இது சிசிடிவி பதிவு அப்போலோல உள்ள போறதுல இருந்து ஆபரேஷன் பண்றது, சாதாரணம் பொண்ணு குழந்தை டெலிவரி ஆகிறது கூட இப்ப எடுக்கிறாங்க, கணவனை எடுக்கிறாங்க, அந்த அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறி இருக்கு. இந்த வாட்ஸ்அப் பதிவுன்னு இத்தனை இருக்கு. அப்ப இருக்கிற காலகட்டத்தில் இப்ப இது எந்த இது இருட்டடிப்பு பண்ண கூடாது. அந்த உள்ள போயில எப்படி போனாங்க? சாதாரண காய்ச்சல் தானே போனாங்க, அது வரணும், தெரியணும். இவங்க இப்ப கலைஞர்லாம் உள்ள போறார், வர காமிக்கிறாங்க. இவ்வளவு வயசாளி, 68 வயசு, அவங்க 100 கிலோமீட்டர் வாழ வேண்டியவங்க, இது சந்தேகம் கிடையாது. இதை கண்டுபிடிக்கணும். இது வழக்கு பதிவு பண்ணட்டும், அது உண்மையான எல்லா ஃபுட்டேஜும் அட்மிட் பண்ணட்டும். இதுக்கு மத்திய அரசு கூட நம்ம தயாராக இல்லை. மம்தா பானர்ஜி, காங்கிரஸ், இப்படி ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக இது சரியான ஆட்களை, சரியான டாக்டர்களை வச்சு உண்மையை கண்டறியணும். கண்டறிஞ்சு அதுக்கு நீதிமன்ற தீர்ப்பு வழங்கணும். மற்றபடி ஆட்சி அதில் இருக்கிறவங்க, இப்போ சிஎம்மாக இருக்கவங்க யாருமே அதெல்லாம் நான் டேமேஜ் சொல்ல விரும்பலை. அவங்க திரும்பி வருவாங்க, ஒரு மிகப்பெரிய மரணப்படுக்கையிலிருந்து மீள்றாங்க. இல்லை, அதை நான் நம்பினது அதுதான், வந்து டாஸ்மாக ஒழிப்பாங்க, குறைஞ்ச பட்சம் வச்சுருவாங்க, மீனவ பிரச்சனை தீரும், எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்ட முன்னாடி நல்லபடியாக ஆற்றுவாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நான் சாதாரணமாக இருந்தேன். அப்போலோ மருத்துவர்களையும் தாண்டி எய்ம்ஸ் மருத்துவர்களே வந்து பரிசோதிச்சு போறாங்க. மறுபடியும் இதே கதையை சொன்னா என்ன சொல்லப்படுது? மத்திய அரசுல அவங்க வந்தாங்க, வந்தாங்க, யார் இல்லைங்கடா, என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லு. இங்க பார், புற்றுநோய் இருக்குனாங்களா இல்லையா? சந்தேகம், உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் அவங்களுக்கு ஏற்பட்டதா? அவங்க ஒரு சார், இதை உண்டாக்கலாம், உண்டாக்கி இருக்கலாம், அங்க போன உடனே உண்டாக்கி இருக்கலாம். ஒரு பேஷண்ட், அதாவது அப்போலோ டாக்டர் மேல எனக்கு என்ன சந்தேகம்? பிரதாப் ரெட்டி இங்க பாருங்க சொல்றார், 2-3 தடவை சொல்றார், ஜெயலலிதா வீடு திரும்புவது அவரை பொறுத்தது, இட்ஸ் அப் டு ஹர் இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? அப்போ அவங்க நல்ல ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம், அல்லது அவங்க பதில் சொல்ல முடியாத நிலையில் இருக்காங்கன்னு அர்த்தம். ரெண்டு இருக்கு, எது உண்மை? இதை காட்டணுமா இல்லையா? இதை தெரிய வைக்கணுமா இல்லையா? ஆப்பிள் துண்டு வாங்கி சாப்பிடுகிறார், வேக வைத்த பழங்கள் சாப்பிடுகிறார், இதை காமிக்கணுமா இல்லையா? அவங்க எல்லாருக்கும் சொந்தம், இந்த நாட்டு மக்களுக்கு சொந்தம். உங்களுக்கு அடிமையா? நீங்கள் உருவாக்குனீங்களா? ஆ, நீங்கன்றது யார் சொல்றீங்க சார்? நீங்கள் யாரை சொல்றீங்க? கூட யார் இருக்காங்க? ராமாயணத்தில் எனக்கு தெரிஞ்சு, மகாபாரதத்தில் தசரதனின் முதல் மனைவி கௌசலை, கோசலைக்கு பிறந்தவர் ராமன், அவரை அரியணையில் ஏற்ற விடாம ரெண்டாவது மனைவி மகன் அர்ஜுன், சாரி அதை சொல்ல வரல. நான் சொல்ல வருது, கைகேயிக்கு எப்படி கூட ஒரு சகுனி இருந்ததோ அது போன்று கூட இருந்து இவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னா சந்தேகம் வலுக்குதா இல்லையா?
பதினாலு வருஷம் சகுனியாவது பதினாலு வருஷம் ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சாங்க. நான் சொல்ல வர்றதான் அவசர கொடுக்க நீங்க கேட்டா என்ன அர்த்தம்? பதினாலு வருஷம் அனுப்பிச்சதை விட இவங்க வாழ்க்கையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அதான் என்னோட குற்றச்சாட்டு. அதை கண்டுபிடிக்கணும். என்ன லாபம் இருக்குன்னு என்ன கேக்குறீங்க? அதை நீங்க தானே சொல்லணும். பத்திரிகையில் எத்தனை வந்துகிட்டு இருக்குது, காட்டணுமா இல்லையா? என்ன நீங்க கேக்குறீங்க? ஒரு உங்க கையில ஒரு பொருளை ஒப்படைச்சிட்டு போனா அதை திருப்பி அவனுக்கு ஒப்படைக்கணுமா இல்லையா? நீங்க தானே எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. மக்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா? ஆட்சி வேற ரெண்டு வாட்டி அமைச்சிருக்காங்க. அந்த சமயத்துல பதவியில இருந்திருக்காங்களே, அவங்க இருக்கும்போது பதவியில இருந்திருக்காங்க. அப்படி அவங்க தப்பு பண்ணவங்களா இருந்தா எப்பயோ திருத்திருப்பாங்களே. நீங்க திருத்தினாங்களா இல்லையா? திருத்தாங்க. அதுதான் அதுதான் சந்தேகம். ஏங்க நீங்க உங்களையும் எங்களையும் மற்ற எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்காங்களா? யார் அனுபவிச்சுட்டு இருக்கிறது எத்தனை பேர் எல்லாம்? அதாவது இதில் ஜாதி மதம் இனம் இந்த எதையும் முடிச்சு போடாதீங்க. அவங்க குடும்பத்தையே ஃபுல்லாக வளமாக்கிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் இதை எப்படி நம்ப முடியும்? இதை வெளிக்காட்டுறது கொண்டு வர்றது அவங்க கடமையா இல்லையா? இட்ஸ் ஹம்பல் ரிக்வஸ்ட். இது வந்து இப்போ யாசிக்கிறேன் நான் எல்லாரையும் போல. நான் எதுக்கு பயந்தவனுக்கு இந்தவனுக்கு? நான் சாதாரண ஆள். சாதாரண ஆள். ட்ரீட்மெண்ட் கொடுக்காமனு நான் சொல்லலை. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆரம்பம் கொண்டு போனதுக்கே என்ன காரணம்? அவங்கள காமிச்சிருக்கணும், சிசிடிவி பதிவில் தெரிய வரும், அங்கே உள்ள நர்ஸுகள்கிட்ட கேட்கணும், சரியான முறையில் என்கொயரி நடக்கணும். சாதாரண ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே அறிவிக்கை வந்துச்சு, சாதாரணமாக தானே வந்துச்சு. அப்படி குத்தி இதை பண்ணி டேமேஜ் என்ன பினாயில் ஊற்றுனாங்களா வாயில்? சான்சஸ் இருக்கா இல்லையா? எப்படி புற்றுநோய் வரும்? 21ஆம் தேதி நடக்குது. நுரையீரல் என்ன நடந்துச்சு தெரியுமா? செயற்கை சுவாசம் ஏன் பொருத்தினாங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சிட்டு பேசணும். செயற்கை சுவாசம் ஒருத்தருக்கு ஏன் பொருத்துவாங்க? நுரையீரல் உள்ள என்ன எரிஞ்சிருச்சு? ஏன் எரிஞ்சது என்ன? அதை காமிக்கணும், சொல்லணும். சும்மா நீங்க கேட்டுட்டு இருக்காதீங்க. தூக்கம் இல்லை. ஒவ்வொரு மனுஷன் சாதாரண ஒரு ஒட்டுமொத்த மக்களை முட்டாளாக்கிட்டு ஒரு முதல்வர் காமிக்க கூடாதவங்கள அவங்க என்ன பேசுறீங்க? கேட்கறதுல நியாயம் இருக்கா இல்லையா? நான் சாதாரண மனுஷன், விடிஞ்சா எந்த படம் ஷூட்டிங்கோ போய் நடிச்சிட்டு இருக்கவேன். நான் கட்சியெல்லாம் இருந்தேன். குற்றச்சாட்டு வைக்கிறேன், வேண்டுகிறேன் உங்கள் எல்லாரின் மூலம். சுப்ரீம் கோர்ட் இப்ப ஜனகணமனாதி ஒரு நடிகர் மன்சூர் ஆலம் கேட்டுக்கிட்டோ உங்க பத்திரிகை உங்க பேர் என்ன? ஆப்ரஹாம் கேட்டுக்கிட்டு அந்த நீதிபதி உத்தரவு போட்டாங்களா? ஜனகணமன பாடணும்னு நீதிமன்றமா முன்வந்து போட்டுச்சுல. அது அரசின் கொள்கை முடிவு, நான் தலையிட முடியாதுன்னு சொல்லிச்சா? சொல்லலையில. அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இன்னும் எதிர்கட்சிகள் சேர்ந்து குழு அமைச்சு இதை விசாரணை செய்யணும். எல்லா கட்சியும் இருக்கு, அவங்கவுங்க கட்சி அரசியல் லாபம் பார்ப்பாங்க. ஒன்று புரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அரசியல் லாபம் இருக்கு. அந்த காய நகர்த்துறதுக்கும் நடந்து கொண்டிருக்கிற அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். திரு திருவா அலைஞ்சு மறுபடியும் ஆட்சி அமைச்சவங்க மிக நீண்ட வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, ஹெல்தியாக இருந்தவங்க சொல்கிறத சொல்ல வரத முதல்ல வாங்கிக்கிங்க. அவங்க 100 கிழவியாக வாழ வேண்டிய ஒருத்தங்க. இல்லாட்டி எல்லாமே அவங்க என்ன 98 வயசாகி அக்கடான்னு கடந்திருந்தா அவங்க எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஒரு வழக்குன்னு வந்தா ஜாமீன் போடணும்னு வந்தா வழக்குரைஞர்கள் அதெல்லாம் எழுதுவாங்க. அதோட நிறுத்துங்க. சி 100% ஃபிட். ஹி வாஸ் 100% ஃபிட். ஐ நீட் என்கொயரி. ஏங்க அவங்க தாங்க எங்களுக்கு சொத்து, அதெல்லாம் மக்களுக்கு கொடுக்கப்படணும். எப்ப ஜாமீன் மனு என்ன? இப்ப இந்த நீங்க வயலேட் பண்ணாதீங்க, மாத்தாதீங்க. ஏங்க அது இப்ப பொதுவா எல்லாத்துக்கும் ஜாமீன் மனுனா சில இது அது பொய்யான்னு போட்டு இப்படி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க. வக்கீல் மாதிரி வக்கீல் எதை உண்மைங்கிறாரோ பொய் மாறு, பொய்ங்கிற உண்மை பாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கேஸ்ல என்ன பொய் சொல்லு, நான் உண்மையை சொல்ல வர்றேன். உதாரணத்துக்கு பேர் சொல்ல விரும்பல. ஒரு வழக்கில் என்னோட வழக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையுமே இப்போ சட்டமன்றம் இப்போ சட்டம் படிக்கிறாங்க பாருங்கள். அந்த ஸ்டூடெண்ட்லாம் எடுத்து பிஹெச்டியே பண்ணலாம் அந்த அளவுக்கு. நான் இப்போ சொல்ல வந்தது பொய், பொய்
போயின்னு சொல்லுனார். இல்லை சார், இதை நான் சொல்லி கொடுக்குற சொல்லுங்கள். அப்படி சொல்லி கொடுத்தவர் தான் ஜட்ஜே அவரார். நம்ம அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? அது வேறு பிளாக்கு, அதுக்குள்ளே போகாதீங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறாங்கல்ல, ஃபிட்டாக முத நாள் 21ஆம் தேதி நடந்து வர்றாங்கல்ல, பேசுகிறாங்கல்ல, இவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தவங்க திடீர்னு காய்ச்சங்கிறாங்க. சைலண்ட் ப்ளீஸ். அடுத்த நாள் இந்த அளவுக்கான இது ஒன்றுன்னா அறிக்கை மட்டும் சொன்னால் எப்படி இது? எப்படி இது? அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு காமிச்சிருக்க வேணாமா? சொந்த அண்ணன் மகள் இருந்தாங்கல்ல, ஏன் காமிக்கல? அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. அப்படியே இருக்காங்க அவங்க அண்ணன் அம்மா பார்த்த மாதிரியே இருக்காங்க அந்த அம்மா. அது விஷயமா நீ கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்போ அதில் உள்நோக்கம் இருக்கணும்ல. நடிகர் நாம் இல்லை, தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, பேப்பரில் பார்த்தது தான். ஒவ்வொரு நடிகர்களையும் இழுத்து விட்டாங்க, அங்கே தான் என் சந்தேகம் வலுத்தது. ஏங்க என்னங்க கொடுமை? என்ன க்ரௌடு? என்ன க்ரௌடே வர கிடையாது. இந்த நாடகத்தை வேற எங்கேயாவது நடத்துங்க. சில பேர் வந்திருக்கலாம் இங்கே, எனக்கு தெரியும். அதுக்கு பேர் க்ரௌடு கிடையாது. உண்மையான தெரிஞ்சிருந்தா தமிழ்நாடு வேற மாதிரி ஆயிருக்கும். எண்ணி நானே ஃபில்டர் பண்ணி எங்களை விடல மாட்டேன்ட்டான். இங்கே பரவாயில்ல, அங்கே அதை விட அதே சஃபாரி ட்ரெஸ் போட்டாலே கேளுங்க. ஆமாங்க, அது போதுமா? நீங்கள் ஃபுட்டேஜ் எடுத்து கவுண்ட் பண்ணி பாருங்கள். நடிகர் எல்லாம் ஒரு 100-200 பேர் தான் வந்திருப்பாங்க. அது கூட கிடையாது, மக்களில் ஒரு 300-400 பேர் தான் வந்திருப்பாங்க. ஃபில்டர் பண்ணிட்டாங்க எல்லாம். இதை நீங்கள் சொல்லாதீங்கன்ட்ட நான் எங்களோட கேள்வி. எங்களுக்கு யாரையும் குற்றம் சொல்கிறது கிடையாது. எது என்னெல்லாம் இழுத்து விடலை? நீங்கள் எங்கே பாருங்கள், விதண்டாவாதமாக கேட்கணும், பிரச்சனை பண்ணணுன்னே வந்திருக்கீங்க. உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உதவுறதுக்கு பாருங்கள், இந்த நாட்டு மக்களுக்கு உதவுறதுக்கு பாருங்கள். அவங்க உப்பை சாப்பிட்ருக்கேன். இந்த தமிழ்நாட்டு மக்களோட ப்ரீசியஸ் லைஃப் வி ஆர் லாஸ்ட். அது ஒத்தையே அவங்க நினச்சிருக்கலாம். இதை யோசிச்சு பார்க்கணும்ல. என்னை பார்க்க யாருமே வரலையோ, ஐயோ என்னென்னு துடிச்சிருக்கலாம்ல. சினிமாவில் எவ்வளோ காட்டுறோம், பிடிங்கி விடுறோம், இழுத்து விடுறோம், என்னென்னமோ பண்ணுறோம். இவங்க வரக்கூடாதுன்னு நினைக்க ஏதோ ஒரு சதி நடந்திருக்கலாம்ல. இது ஆஸ்பத்திரியில் தெரிய வரும்ல. ஒரு சாதாரண ஆஸ்பத்திரிக்கே பதிவு பண்ணுறாங்கல்ல, இதை பதிவு பண்ணியிருக்கிறத காமிக்கணும். அதுதான் நல்லா போனவங்களுக்கு இத்தனை நோய் எப்படி வந்துச்சு? 24 மணி நேரம் ஃபிட்டாக டாக்டர் கூட இருக்காங்க அவங்களுக்கு. இல்லாமல் இருந்தால் திடீர்னு எப்படி இந்த நோய் வரும்? அதனால் யோசிச்சுட்டு பதில் சொல்லுங்கள். இழுத்து விட்டது என்ன இல்லை, பேர் சொல்ல விரும்பலைங்க. பல பேரை பார்த்தேன், எல்லாருக்கும் தெரியும், உங்கள் மீடியாவுக்கு தெரியும். சாதாரண இழுத்தல் தூரம் தள்ளு 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 ஜெரன் ஜெரன் எப்படி இது? என்ன விதத்தில் நியாயம்? ஸோ இது ஒரு அதிகாரமாக, அதாவது ஒட்டுமொத்த ஒரு குடும்பத்துக்கு அவங்க சொந்தமானவங்க கிடையாது. தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லோரும் இதை சரியான முறையில் சேர்க்கணும். என்னோடய ஆதங்கம், நாளைக்கு எனக்கு எதுவும் நடக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் பசங்க இருக்கான், அந்த சாதாரணமாக அந்த விஸ்காம் படிக்கிறான், அவன் பொழப்பு, நான் எப்படி குரூப் டான்ஸர்லேருந்து வந்தனோ அதே அளவுக்கு தான் இத்தனை கட்சியில் இருப்பேன். நானே அதிமுகலேருந்து நானும் தான் விலகினேன். என் நிலைக்கு விளக்கப்பட்டவன் கிடையாது. காங்கிரஸில் இருந்து இவ்வளவு திருநாவுக்கரசு இருந்தார், 30-35 எம்எல்ஏக்கள் அன்றைக்கி இந்த சரித்திரம் தேதி எனக்கு கையெழுத்து போட வச்சு அன்றைக்கி இருந்து அம்மாவுக்கு அவ்வளோ நெருக்கமானவங்க. அவங்களே இங்கே ஏதாவது உள்ளே விட்டாங்களா, பார்க்க விட்டாங்களா? யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது. அப்படி இப்படி அப்படி அறிக்கை. இது வந்து உலகத்திலே எங்கேயும் நடக்காதது, எங்கேயும் நடக்காது. வேறு ஏதாவது கேட்கலாம். நீங்கள் கேள்வி கேட்க வேணான்னு சொல்ல, என்னை நாக்கப்படுங்கிட்டு சாவர மாதிரி கேளுங்க, நான் செத்துறேன். ஆனால் குறைஞ்சது இதுக்கு நிம்மதியாக விட தெரிஞ்சு நான் சாவறேன். நல்லா செயல்படணும், புதியவர்கள் வரணும், புதிய ரத்தம் பாய்ச்சப்படணும், தொண்டர்கள் வரணும், வழி நடத்த நல்ல ஆள். எம்ஜிஆர் எப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையாகத்தான் இருந்தார் அவர். பார்த்தீங்கன்னா நீங்களும் தெரியும், ஆற்காடு ரோட்டில் வீடு, ஒரு 10x15 ஒரு சின்ன அறை தான். அங்கேயும் போய் பார்த்து ஒரு சின்ன லிஃப்ட் மேலே அவர் அப்படி எளிமையாக தான் வாழ்ந்தார். இது பின்னாடி வந்தவங்க சேர்க்கை சரியில்லை, என்ன எதுவும் தெரியல. சாரி, அந்த அரசியல் வட்டத்துக்குள்ளெல்லாம் நான் போகலை, அந்த இதில் போகலை. அவங்க பார்த்துக்க கடமைப்பட்டவங்க, எப்படி ரஜினிகாந்தோட ஜெயராமன் இருந்தாரோ அப்படி ஒரு உதவியாளராக ஒரு இதாக இருக்க வேண்டியவங்க. இவ்வளோ சரி ஆட்சிக்கு பின்னாடி அவங்க, ஏன்னா எல்லாமே இவங்களால பண்ண முடியாது. ஒரு விஷ்ணுபிரியாவும் மரணம், ஒரு சிஎம் லேடிஸ் அவங்க இதிலே இவ்வளோ துரோகம் நடந்திருக்கு எப்படி நான் கேள்வி கேட்டுட்ருக்கல. இப்போ விட தெரியுது, ஏன்னா எல்லாமே சிஎம் பார்த்துட்டு இருக்க முடியாது. எல்லாமே கூட இருந்து இந்த மாதிரி சில பேர் பண்ணுற இதனால எல்லாருமே கெட்டு போச்சு. கடைசியில் அவங்க வாழ்க்கையவே இழந்துட்டோம். அதனால் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லைன்னு எம்ஜிஆர் சொன்னார். எம்ஜிஆர் ரசிகன் இந்த கேள்விக்கு கடமைப்பட்டிருக்கேன், அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நீங்கள். இது நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு தொடரணும், ஒவ்வொருவரும் தொடரணும், உண்மை வெளியே வரணும். அவ்வளவுதான், உண்மை வெளியே வரணும். இன்னும் நான் வந்து என் பொழப்பு நடிப்பு இருக்கிற வயசுதான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் யாருக்கும் எதுக்கும் அது இருக்கு, நான் எல்லாத்தையும் இங்கே சொல்ல முடியாது. நான் இங்கே பாருங்க, பலம் இதுக்கெல்லாம் நான்
நினைக்கிறவன் கிடையாது. நான் எப்பவும் போடல, இப்போ போய் படுத்தா தூங்கிடுவேன், அவ்வளவுதான். தூக்கம் வரலைங்க, இந்த பிரச்சனையில் வரலங்கிற சொல்கிறேன். இந்த பிரச்சனையை விட்டுட்டு அந்த தூக்கம் வரலை, அதுதான் பிரச்சனை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதாவது எனக்கு தேவை சாதாரணம் இதுதான், பெரிய ராயல் லைஃபோ இது ஒரு லீஸ் ப்ராப்பர்ட்டியில் தான் இருக்குன்னு தவிர நான் பெரிய கோடீஸ்வரனா ஒன்றும் சேர்க்கலை. கொஞ்சம் நெஞ்சம் சேர்த்தது வியாபாரம் பண்ணுறேன், இந்த மோதி வந்து கெடுத்துட்டாரு, அதனால் எல்லாமே கெட்டுப்போச்சு. முதலாளிகள் இருந்தால் தான் தொழிலாளிகள், முதலாளிகள்கிட்ட காசு சேர்க்க விடலை. கருப்பு பண்ண முதலாளிகள் 100 கோடி, 200 கோடி, 500 கோடி, 1000 கோடின்னு வச்சுருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால பாதிக்கப்பட்ட நிலை இருக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக நல்லபடியாக நடத்திட்டு போகிற ஆட்கள் வேணும், மீனவர்கள் பிரச்சனை தீர்க்கப்படணும், அங்கே புனித அந்தவனியா கோயிலுக்கு போக முடியல, அவன்கிட்ட பிச்சை எடுக்க வேண்டிய நிலை இருக்குது. அம்மா வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த 7 பேர் தமிழர்களை விடுதலை 3 நாளில் செய்வேன்னாங்க, அந்த பிரச்சனை அப்படியே நிற்கிது. ஆந்திராவில் போய் அடிபட்டு சுடுபட்டு சாவறான், நதிகள் தேசியமயமாக்கப்படலை. இதில் எல்லாத்துலேயும் ஒரு போராளியாக டாக்டர் அம்மா அவர்கள் அவங்களை ஈடுபடுத்திட்டு இருந்தாங்க. இது பேரடியாக இருக்குது. இதில் சில அரசியல் சதியும் இருக்கலாம். ஏன்னா மத்திய அரசு வந்தாங்க, பேசியிருப்பாங்க, உடன்பாடு, அந்த வட்டத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. சாதாரண ஒரு மனுஷனா, கட்சியில் இருந்த சாதாரண தொண்டனா இந்த கேள்வி வைக்கிறேன். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அது கடமை. வட்டிக்கு விட்டா கந்து வட்டிங்கிறாங்க. நான் இந்த எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் 90,000 கொடுப்பாங்க, 100,000, 1,000 அவங்கள்ட்ட வாங்குவாங்க 3 மாதம், 3.5 மாதம். அதை கந்து வட்டின்னா கந்து வட்டி கிங்கே பிரதமர் மோடி அவர்கள் தான். அவரே இப்போ நைட்டை அனௌன்ஸ் பண்ணி அழகாக பண்ணி 30%க்கு கந்து வட்டி பண்ணிகிட்ருக்கு. இது உண்மை. இப்போ அங்கே அன்னைக்கு சாவ அன்னைக்கு போயிட்டு உள்ளே 2 மணி நேரம் உட்காந்துருந்தேன், பல தலைவர்களோட பேசுகிற வாய்ப்பு வந்துச்சு. மகாராஷ்டிராவில் 30%, அப்புறம் 20%, அப்படி ஒட்டுமொத்தமாக லட்சக்கணக்கான கோடிகளை கான்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கு தான் 2,000 நோட்டு முதல்ல அடிச்சுது. இதை போய் கேள்வி கேட்டீங்கன்னா நல்ல விஷயம். இன்கம் டேக்ஸ்காரங்க அவங்கள சாரி அதுக்குள்ளே நான் வரல. பிடிச்சிருக்காங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, அப்போ 100 கோடி எங்கேருந்து வந்துச்சு அவங்களுக்கு. அப்போ மோடி அவர்கள் சொன்னது அவரோட அனௌன்ஸ்மெண்ட்டில், இப்போ நேற்று சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்ட மாதிரி ரகசியத்தை பாதுகாக்கப்படலை. ஒரு சில சாரருக்கு அவங்களுக்கு வேண்டியவங்களை மூட்டை மாற்றி கொடுத்துட்டு இன்னமும் அந்த வியாபாரத்தை பண்ணிகிட்ருக்கார். ஆனால் மக்களை சாகடிக்கிறது தான், ஒரு ரிஃபார்மேஷன் செய்கிறத நான் வரவேற்கிறேன். அவர் பெரிய நல்ல ஒரு இதுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் மக்களையும் ஏழையத்தை நடத்திட்டு ஏழை மக்களை எல்லாத்தையும் இப்படி தள்ளிட்டு பெரியவங்களுக்கு கை கொடுத்து கட்டிப்பிடிச்சி அவங்களுக்கு உதவுறது வந்து ஏற்றுக்க முடியாது இல்லையா? ஆமாம், இன்கம் டேக்ஸ் ரேட் அது வரவேற்கத்தக்கது. இப்போ வெளியே கொண்டு வந்திருக்காங்க, நமக்கு ஷாக்காக இது பாருங்க. ஏழை மக்கள் 200 பேருக்கு மேலே சேர்த்துட்டாங்க, 300 பேர் இப்போ இது வரைக்கும் கணக்கில் தெரிஞ்சு அவ்வளவு. ஆனால் நேற்று அவங்க பாராளுமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒருவர் கூட இதில் சாகவில்லைன்னு இருக்கான். நம்ம இங்கேயே தூக்குப்போட்டு செத்து போயிடலாம். இதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு தானே இருக்கீங்க. அப்புறம் இப்படி பொய் சொல்கிற ஒரு நாட்டில் இங்கே ஏன் ஊழல் நடந்திருக்காது? அப்போலோ ரெட்டி அவர்கள் தயவுசெய்து இது விசாரணைக்கு உதவணும், அவங்க அதை முன் வந்து செய்யணும். ரொம்ப ரொம்ப வெட்கி தலைகுனி வேண்டியதாக இருக்குது. நிர்பந்தம் இருக்கலாம், மத்திய அரசு மாநில அரசு அவங்க போலீஸ் காவல்னு போட்டு, பட் எந்த காவல்துறையாக இருந்தாலும் ஒரு பேஷண்ட் இஸ் எ பேஷண்ட். அவங்களுக்கு அநீதி நடந்திருக்கு. அவங்க விரும்ப மாட்டாங்கன்னு சிலர் நீங்கள் கேட்கல சொன்னாங்க. ஜெயலலிதா அம்மா பார்க்க மாட்டாங்க, இது என்னங்க இது, அது எப்படிங்க பேஷண்ட்டுன்னு உள்ளே கொண்டு போனது சாதாரணம், என்னென்ன நடந்துச்சு தெரியல. கோமாலில் வச்சுருக்கலாம், என்ன பண்ணியிருக்கலாம், அவங்க முழிக்க விடாமல் பண்ணியிருக்கலாம், அவங்க அந்த படுக்கையில் மன படுக்கையில் ஏங்கி இருந்திருக்கலாம்ல. இப்போ செய்திகள் நீங்கள் தானே வெளியிட்டீங்க, இதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொன்னாங்க, அவங்க சொல்லலை, நாங்கள் பார்த்துக்குறோம்ட்டாங்க. இது போட்டீங்கல்ல, அதையே நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க, நீங்கள் தானே போட்டீங்க, உண்மை இருக்கா இல்லையா? இந்த சந்தேகத்தை நீங்கள் அப்போல்லோ வாசல் நான் தான் அதிகபட்சம் போனது. ஏன்னா நடந்தே போயிடுவேன், காலையில் வாக்கிங் போவேன், நடந்தே போய் பல நாளும் பார்த்தேன், பல பேர் முயற்சி பண்ணேன். சரி, ஒரு சில பேர் கேள்வி பேர் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு சளி அதிகம் இருந்தது, அவங்க அமைச்சர்களையும் பார்த்தேன் மேலே, இங்கே இவ்வளோ பெரிய கட்டி இருந்தது அதை குறைச்சிக்கிட்டு இருக்கோம், அதனால் பல இது கால் எடுத்தாங்க அது எடுத்தாங்க இந்த மாதிரி பல ரூமர்கள், அதை நான் பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் எது எப்படி இருந்துட்டாலும் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய மக்களுக்கு காமிக்கணும். இன்றைக்கி சசிகலாமா வெளியே வந்து அன்றைக்கி அவங்க போட்டிருந்த வைர முகத்தை போட்டுட்டு வர்றாங்க, காரில் முன்னாடி உட்காந்து வர்றாங்க, இத்தனை நாள் வரலையே. மகாராஜி பாதுகாத்து அவங்கள ஒப்படைக்க வேண்டியது உங்கள் கடமை இல்லையா? நாங்கள் சொத்தை கேட்கல, ஒன்றையும் கேட்கல.
எவ்வளோ பெரிய அநியாயம் இது. அவங்க எப்படி வெள்ள மனசுப்படுத்தவங்க, பல கொள்கைகளில் முரண்பாடு இருக்கலாம், ஆனால் அவங்க தனி ஒரு மனுஷியாக ஒரு கூட ஒரு சொந்தான ஒரு ஆள் இல்லாமல் சில்க் ஸ்மித்தா எனக்கு தெரிஞ்சு 30வது நாள் அப்படி கலைஞர் ஆட்சிக்கு வந்து அந்த நேரத்தில் சாகடிக்கப்பட்டாங்க. அவங்களும் என்னை தூக்குப்பட்டு சாகிற கேரக்டராக 7 படம் அவங்க கூட நடிச்சிருக்கேன். பல நடிகர்களுக்கு இது நடந்திருக்கு, பல கலைஞர்களுக்கு நடந்திருக்கு. அதே வகையில் ஒரு முதல்வருக்கு மரணத்தில் மிக மிக மர்மம் இருக்குது. அதை ஓப்பனாக எல்லாருமே வெள்ளை அறிக்கை கொடுக்கறது பத்தாது. சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாமே காமிக்கப்படணும். அங்கே கிளம்புறதுலேருந்து சாதாரண காய்ச்சல்னால் அவங்க நினைவோடு தானே போயிருப்பாங்க, அன்கான்சியஸ் ஆகிருப்பாங்களா, எப்படி என்ன நிலைமையில் இருந்தாங்க, என்ன ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்ணையில் எல்லாம் என்னென்ன இதுன்னு சொல்லுவாங்கல்ல. முத நாள் தானே ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க, இவ்வளோ சீரியஸான நோய்கள் உள்ளே எப்படி இருந்திருக்கும். தட்ஸ் ஆல்.